தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, ஆண்டின் புதுக்காலம் 15 ஞாயிறை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இந்த திருப்பலியானது கெனால் பிரிவு ஆண்டனி ஜோசப் குடும்பத்தினர் கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் விவசாயம் பெருகவும் மற்றும் கவுண்டம்பாளையம் இறுதிநாதன் டெய்சி அந்தோனி ரிச்சர்ட் குடும்பத்தினர் கருத்துப்படி கிளமன்ஸ் ஜெனிஃபர் என்பருடைய ஆண்மலை பாட்டுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இறை வார்த்தை நம்மை மீட்கும், புது வாழ்வு தரும், நிலை வாழ்வு தரும், எல்லா ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அது கொடுக்கும். அந்த இறை வார்த்தைக்குரிய தகுதியை நமக்குள் வளர்த்து கொண்டால் அது மிகுந்த பலன் கொடுக்கும் என்ற உணர்வோடு சிந்தனையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். கண்களை மூடி, உண்மையாகவே நாம் திருவிவிலியத்தை தினமும் படிக்கின்றோமா என்று யோசித்து பார்ப்போம். திருவிவிலியத்தை முழுமையாக ஒருமுறை கூட படிக்காததற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். நமக்கென்று தனியாக திருவிவிலியம் வைத்துக் கொள்ளாத அந்த காரணத்திற்காக மன வருந்துவோம். திருவிவிலியத்தை நம்மோடு கூட நாம் எங்கு சென்றாலும் வைத்திருக்காத அந்த பற்றற்ற தன்மையை நாம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவருடைய வார்த்தை காட்டுகிற வழியில் நடக்காமல் நம்முடைய சொந்த விருப்பங்களின்படி வாழ்ந்த நேரங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். நற்செய்தி பிறருக்கு அறிவிக்காமல் வாழ்ந்ததற்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக ஆன்மீக காரியங்களில் அக்கறை இல்லாமல் வாழ்ந்த நேரங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கமை தன பாவங்கள் அனைத்தை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராக இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாக இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராக இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை எட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு முது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தொள்கிறாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் எந்தென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் 55:10-11 ஆண்டவர் கூறுவது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளையரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவாரியின் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலறி பாடல், நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. மறுபடி கூறுகிறேன், திருப்பி சொல்லுங்கள், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நில வளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரைபுரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. பல்லவி, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மின் மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். பல்லவி, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. ஆண்டு முழுவதும் புது நலத்தால் முடிசூட்டுகின்றேன். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் குளிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. பல்லவி, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடை என கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் இன்னிசை. பல்லவி, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. 2 திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 8:18-23 முடிய உள்ள இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கின்றது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை. அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கு இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதை. அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 13:1-23 முடிய உள்ள இறைவசனங்கள். நீங்க பைபிள் இருந்துச்சுன்னா கையில் எடுத்துக்கங்க. இனிமேல் ஒவ்வொரு பூசைக்கு வரும்போது
பைபிளை கொண்டு வாங்க. நீங்களும் என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தைகளை உற்று கவனியுங்கள். பைபிள் எடுத்துக்கங்க, மத்தேயு நற்செய்தி எடுத்துக்கங்க. புதிய ஏற்பாட்டில் முதல் நற்செய்தி மக்கவே ராகத்துக்கு பின்னாடி, பழைய ஏற்பாட்டு முடிஞ்ச உடனே புதிய ஏற்பாடு துவங்குற முதல் புத்தகம் 13:1-23 முடிய உள்ள இறைவசனங்கள் படிக்கலாம். அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று குடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கரக்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கு சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாகன மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறு இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு ஏசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகள் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையே விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இப்ப நீங்க கையில பைபிள் வச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன வாக்கு இதுதான், உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை திருவிவிலியத்தை காண்கின்றன. உங்கள் காதுகளுக்கு காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை இறைவார்த்தையை. நான் இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த கரோனா தடை காலத்திலே ஒளிபரப்புகின்ற இந்த இறைவார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கின்றன, உங்கள் கண்கள் இந்த இணைய திருப்பலியை பார்க்க கொடுத்து வைத்திருக்கிறது. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இந்த ஞாயிற்று திருப்பலியிலே ஆலயத்துக்கு சென்று திருப்பலி பார்க்க முடியவில்லையே என்று எத்தனையோ பேர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளாவது திருப்பலி பார்க்க மாட்டோமா, ஆலயத்திற்கு செல்ல மாட்டோமா என்று. ஆனால் மாத தொலைக்காட்சி மற்றும் எத்தனையோ குருக்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வந்து தினமும் திருப்பலியை இணையத்தை பயன்படுத்தி திருப்பலியை பேஸ்புக், யூடியூப் மற்றும் ஜூம் போன்ற எத்தனையோ கூகுள் கொடுக்கிற இந்த ஆப் மூலமாக எத்தனையோ பேர் திருப்பலியை இணையத்தில் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறார்கள். இதை பார்ப்பவர்கள் கொஞ்சம் பேர் தான், வெகு சொற்பம்தான். இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் காண விரும்பினவர்கள் காண முடியவில்லை. இப்பொழுது நீங்கள் இந்த திருப்பலை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் பேறு பெற்றவர்கள். என்னுடைய திருப்பலி மட்டும், நான் ஒப்பு கொடுக்கிற இந்த திருப்பலி மட்டுமல்ல, யார் திருப்பலியை மாதா டிவி எந்த திருப்பலியாக இருந்தாலும் பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் கண்கள் பேறு பெற்றவை. ஆவியானவரை இந்த நேரத்தில் இப்படியாக திருப்பலி பார்க்க வைத்திருக்கிறார், இந்த திருப்பலியின் வாசகங்களை கேட்க வைத்திருக்கிறார். பேறு பெற்றவை அன்பிக்கினவர்களே, நான் கோயம்புத்தூர் பங்குல பணியாற்றி கொண்டிருந்தேன். நான் என் பங்கு மக்களுக்கு சொன்ன ஒரே ஒரு வேண்டுகோள், பைபிளை எடுங்க, பைபிளை முழுசா நம்ம படிப்போம், நானும் நீங்களும் சரி ஒன்றாக சேர்ந்து திருப்பலியிலே இந்த திருவிவிலியத்தை நாம் கொண்டாடுவோம், எல்லோரும் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று. துவக்கத்துல நிறைய பேர் சங்கடப்பட்டாங்க, இதுவரைக்கும் நம்ம பைபிளை கொண்டு வந்ததுல கத்தோலிக்க திருச்சபையில, இப்ப புதுசா நீங்க பைபிள் கொண்டு வர சொல்றீங்க, இது என்னமோ பெந்தகோஸ்மா இருக்கிறது என்று பலவிதமான விமர்சனங்கள், பல பேர் சங்கடப்பட்டு கொண்டிருந்தாங்க. நான் முதல்ல என்ன செஞ்சேன், ஃபர்ஸ்ட் என்னுடைய ஞாயிறு மறைக்கல்வி குழந்தைகள் அத்தனை பேருக்கும் ஒரு பைபிள் கிட், பைபிள் பேக் ஒன்று கொடுத்தோம். பைபிள் பொக்கிஷம் சொல்லிட்டு, விவிலிய பொக்கிஷம் சொல்லிட்டு ஒரு பேக், ஒரு ஷோல்டர்ல ஸ்கூல் பேக் மாதிரி செஞ்சு அதுல ஞாயிறு மறைக்கல்வி குழந்தைகள் அப்படின்னு போட்டு அதனுடைய அட்ரஸ் எல்லாம் போட்டுட்டு, அதுல ஒரு பைபிள், ரெண்டு நோட்டு, ஒரு பேனா, வாட்டர் கேன், ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், இதெல்லாம் அதுல வச்சு அவங்களுக்கு நம்ம பைபிள ஒரு சின்ன குறிப்பிடம், அப்புறம் இறை மறைக்கல்வி பத்தி புத்தகம், இதெல்லாம் ஒன்றும் சேர்த்து ஒரு கிஃப்டா ஒவ்வொரு குழந்தைக்கு நாங்கள் நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு கிஃப்டா கொடுத்தோம். நீங்க ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகிற பொழுது, ஞாயிறு திருப்பலிக்கு வருகிற பொழுது இந்த பேக்கோடு கொண்டு வாங்க. கேட்டகிஸ் கிளாஸ்ல இன்னொரு நோட்ல அதை நீங்க குறிப்பெடுத்துக்கங்க, இன்னொரு நோட்ல திருப்பலியிலே பங்கு சாமியார் ஃபாதர் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது அவர் சொல்லுகிற பைபிள் மேற்கோள்களை எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேதி போட்டு இன்றைக்கு இந்த திருப்பலி இந்த வாசகங்கள் இன்னைக்கு ஃபாதர் இந்த பிரசங்கத்தில் இதெல்லாம் சொன்னாரு என்று குறித்து வைத்துக் கொள்ளுங்க, வீட்டுல போய் படிச்சு பாருங்க என்று சொல்லி முதலில் ஆரம்பித்தோம். பிறகு குழந்தைகளை பார்த்த உடனே பெற்றோர்கள் கொண்டு வந்தாங்க. மேக்ஸிமம் ஒரு 5 வருஷம் பல பிரச்சனை, பைபிளை கொண்டு வரக்கூடாது, நிறைய பெந்தகோஸ்காரங்களாம் எங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோட்டஸ்டன்ட் பீப்புள் நிறைய பேர் பைபிள் கொண்டு வரதை பார்த்துட்டு அவங்களுக்கு பைபிள் வந்து இங்க வந்துட்டாங்க. அவங்க சர்ச்சுக்கு போறாங்களோ இல்லையோ, எங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம கத்தோலிக்க திருச்சபைக்கு ப்ரோட்டஸ்டன்ட் பீப்புள் சிவிசிக்காரங்களும் நம்ம சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சில பாஸ்டர்ஸ் எல்லாம் கூட வந்தாங்க, ஏன்னா எங்க மக்கள் கரெக்டா சொல்லுவாங்க, ஃபாதர் இன்னைக்கு 2 பாஸ்டர் வந்தாங்க, இன்னைக்கு 1 பாஸ்டர் வந்தாரு, இன்னைக்கு 3 பாஸ்டர்ஸ் வந்தாங்க என்று சொல்லி அவங்களுக்கு என்ன எல்லாரும் நம்ம மக்கள் அந்த கோயிலுக்கு கத்தோலிக் கோயிலுக்கு போறாங்களே, நம்ம கோயிலுக்கு வர மாட்டோம், என்னதான் அந்த ஃபாதர் பண்றாரு அப்படின்னு வந்து பார்த்தா அவங்க பயங்கரமா ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க.
எத்தனை பேரும் கோயில் இருக்கிற ஒரு 4 வருஷத்துக்கு மேல 5 வருஷமா போராடி போராடி ஒரு 90% மக்கள் பைபிள் கொண்டு வந்துருவாங்க. இது பைபிள் எல்லாம் தூக்கி காமிங்க, பட் மேல தூக்கி பைபிள் தூக்கி பிடிப்பாங்க. பார்த்தா அப்படி ஆலயமே பைபிள நிறைஞ்சிருக்கு. அது பைபிள் பாரிஷ்னு சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. மக்கள் எல்லாரும் கொண்டு வரச்சிட்டாங்க. பைபிள் அவ்வளவு ஆர்வத்துட்டு கொண்டு வந்தாங்க. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ஓகே, மத்தேயு செய்தி 13:1-23 சொன்ன மத்தேயு செய்தின்னு சொன்னா பேப்பர் சவுண்ட் கேட்கும். கோயில் ஊரா அப்படி கோயில் நிறைஞ்சிருக்கும், அவ்வளவு சவுண்டு. ஏன்னா 100, 200, 300 பைபிள் திறக்கிறாங்கன்னு சவுண்டு அவ்வளவு பறந்து அப்படி கோயில நிறைஞ்சிருக்கும். கவுண்டம்பாளையம் பங்கு, கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம், இப்படி ஜான் போஸ்கோ ஆலயம், இப்படி கோயில நிறைஞ்சிருக்கும். எப்படி இந்த பெந்தகோஸ்துக்காரங்க தான் நான் வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க நன்மை வாங்க வருவாங்க. நன்மை வாங்க வரும்போது கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க. நீங்க வந்து நீங்க பார்த்து நீங்க ப்ரொடெஸ்டண்டா? ஆமா, நீங்க வாங்கக்கூடாது. தயவு செய்து வாங்கணும்னா நீங்க பூஸ் முடிஞ்சு வாங்க, அதுக்குரிய வழிமுறைகள் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். அப்படி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன இது பெந்தகோஸ் கோயிலா, அவ்வளவு பேர் பைபிள் கொண்டு போறாங்க, எல்லாரும் பைபிள் கொண்டு போறாங்க, பூசைக்குன்னா அடிச்சு ஓட்டி ஒட்டியாடுறாங்களே என்று சொல்லி. அன்புக்கினவர்களே, நான் வந்த பிறகும் எனக்கு அடுத்து வந்த பங்கு தந்தையவர்களும் அதே பழக்கத்தை கொண்டு வராரு. எல்லாரும் பைபிள் கொண்டு வர்றாங்க, அது தடை பண்ணல, எல்லாரும் கொண்டு வர்றாங்க. அவ்வளவு சந்தோஷம் அவருக்கும். அவர் அழகாக பங்கை அழகா வழி நடத்திட்டு போயிடுறார். மக்களுடைய ஆர்வத்தை புரிந்து கொண்டு அதை அப்படியே ஆசிர்வதித்து அதை கடைபிடிக்க வைக்கின்றார். அன்புக்கினவர்களே, இந்த 5 வருடமும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பைபிளே கொண்டு வர மாட்டாங்க, அப்படியே வந்து உட்காந்துருப்பாங்க. அப்படியே பக்கத்துல சின்ன குழந்தைகளும் பைபிள் வச்சு புரட்டிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய வயசையும் பெரியவங்க வயசானவங்க அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க படிக்க தெரியும், படிச்சவங்க பெரிய பெரிய பதவியில வந்திருக்கிறாங்க, ஆனா பைபிள் கொண்டு வர மாட்டாங்க, அப்படியே அவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்கள தங்களை இறைவாக்குனர்களாக நினைத்துக் கொண்டார்கள், நேர்மையாளர்களாக நினைத்துக் கொண்டார்கள். அவர்கள் காண விரும்பியதை அவர்கள் காண முடியவில்லை, கேட்க விரும்பியதில் கேட்க முடியவில்லை. நீங்கள் அவர்கள் ஆண்டவர் சொல்றாரே, கேளாமல் உள்ளத்தால் உணராமலும், கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கிறார்கள், நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். இது ஏதோ ஒன்று அவங்களை ஏதோ போட்டு அடைச்சு வச்சிருக்கு. அவங்க காணக்கூடாது, பார்க்க கூடாது, இறைவனுடைய குணத்தை குணமாக்குதலை அவர் பெறக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் உணர்ந்து கொண்டேன். இன்று நீங்கள் பைபிளே படிக்க முடியாம, டெய்லி படிக்காம, பைபிளே தொடாம, ஒரு தடவை கூட பைபிள் எடுத்து விருப்பப்பட்டு படிக்காம இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், அல்லது நீங்களே உங்களை கட்டப்படுவதற்கான சூழ்நிலைகளை உங்களுக்குள்ளே வகுத்திருக்கிறீர்கள். உங்களை சுற்றி அத்தகைய கடவுளுக்கு விரோதமான சூழ்நிலை அமைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் அடையாளம். ஆண்டவர் முதல் வாசகத்தில் ஏசாயா 55:10-11 மழையும் பனியும் எவ்வாறு பொழிந்து நிலத்தை நனைய வைத்து விதைகளை முளைய வைத்து பலன் கொடுக்காமல் அது திரும்பாதோ, அதுபோல என்னுடைய வார்த்தையும் என் விருப்பத்தை நிறைவேற்றாமல் திரும்பி வராது. விரும்புகிறேன் குணமாக்கு, உன் படுக்கை தூக்கி கொண்டு போ, எழுந்து நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, குணமாக்கு, உன் குழந்தை நலமோடு இருப்பான், உன் ஊழியன் குணமடைவான் என்று சொன்ன மாத்திரத்திலே அத்தனை பேரும் குணமடைந்தார்கள், படுக்கை தூக்கி கொண்டு நடந்தார்கள், சூம்பிய கை குணமானது, முனமானவன் நடந்து சென்றான். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது. இயேசுவின் நாமத்தினாலே நான் உன் சொல்லுகிறேன், எழுந்து நடம் என்று ராயப்பர் சொல்லுகிறார். அங்கே பிச்சை கேட்டுக்கொண்டு எழுந்து நடக்கின்றான். இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை உலக தோன்றுவதற்கு முன்னால் எத்தகைய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறதோ இன்றும் அதே ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது. அன்புக்கினியவர்களே, நாங்கெல்லாம் பாவிகள், குருக்கள் எல்லாம் தகுதி இந்த பீடத்தில் நின்று நாங்கள் திருப்பலை நிறைவேற்ற எங்களுக்கு முழுமையான தகுதி இருக்குதா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ அந்த காலத்து சாமியர்கள் லாய்க்கு இல்லை, நீங்க நினைக்கலாம், எங்களை கேவலமாக பேசலாம், உதாசீனப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு எங்களை அழைத்திருக்கிறார். அன்புக்கினியவர்களே, எங்களுடைய வார்த்தை எவ்வளவு ஆற்றல் இருக்கு தெரியுங்களா?
அழைக்கப்பட்டவருடைய வார்த்தை எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த தெரியுங்களா? ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இங்கே சாதாரண திருப்பலியிலே அப்பத்தையும் திராட்சை ரசத்தை வைத்து அதிலே குருக்கள் அந்த குறிப்பிட்ட அந்த ஜபத்தை அபிஷேக ஜபத்தை சொல்லுகிற பொழுது அந்த சாதாரண அப்பமும் சாதாரண திராட்சை ரசமும் ஆண்டவருடைய உடலாகவும் ஆண்டவருடைய இரத்தமாகவும் மாறுகிறது. இறை பிரசனம் இங்க வருத வைக்கிறார். குருக்கள் சொல்லுகிற பொழுதே ஆண்டவர் அப்படியே நடக்கட்டும், ஒளி உண்டாகுக என்று சொன்ன அதே பிரசனத்தை அதே செயல்பாட்டை குருக்கள் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் வந்து எங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் அப்பமாக ரசமா மாறுகிற, தன்னோட ரத்தமா மாற்றுகிறார். எவ்வளவு பாக்கியங்க! அதனால்தான் இந்த ஜான் மரி வியானி குருக்களின் பாதுகாவல பங்கு தந்தையின் பாதுகாவல சொல்லுவார், குருக்களுக்கு எவ்வளவு ஆற்றல் மகிமை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பதை ஒரு குருவானவர் உணர்ந்து கொண்டார் என்றால் அவர் உயிரோடு இருக்க மாட்டார், செத்து போய்விடுவார். அவ்வளவு ஆற்றலா என்று அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த மகிமையை, அந்த சந்தோஷத்தை, எனக்கா எனக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என் கரங்களுக்கு இவ்வளவு ஆற்றலா, என் வார்த்தைகளுக்கு இவ்வளவு ஆற்றலா என்று அறிந்து கொண்டால் குருக்கள் உயிரோடு இருக்க முடியாது என்று அவர் சொல்லுகின்றார். அன்புக்கினவர்கள், சாதனை எங்களுடைய வார்த்தைக்கே ஆண்டவருடைய ஆண்டவர் தன்னுடைய உடலாம் ரத்தமாம் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் மாற்றுகிறார் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது! அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமா பைபிளை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அன்பியங்கள் வந்த பிறகு நிறைய பேர் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் பைபிளா என்னன்னு, முக்கியமா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பைபிளை படிக்கிற தொடவே மாட்டேங்கிறாங்க. டிகிரி குழந்தைகளை பெரிய பெரிய டிகிரி வாங்க அனுப்புறாங்க, சிபிஎஸ் ஸ்கூல்ல அனுப்புறாங்க, அந்த ஸ்கூல்ல அனுப்புறாங்க, டியூஷனுக்கு அனுப்புறாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ப்ரோக்ராம்க்கு அனுப்புறாங்க, நிறைய கற்றுக்கொள்ள வைக்கிறாங்க, அதுக்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணம் செலவு பண்றாங்க, குழந்தைகளுக்கு வேண்டிய புத்தகங்களுக்கு அலைஞ்சு பழைய புக் ஸ்டால்கெல்லாம் ஓடி 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 புக் ஃபேர் நினைச்சா அங்கெல்லாம் ஓடி போய் எல்லா புத்தகத்தையும் வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க, ஆன்லைன்ல வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க. எவ்வளவு வேணா செலவு பண்ண சொல்ல, நீ எப்படியா நல்ல படிப்பு படிச்சு நீ அமெரிக்காவுக்கு போகணும், இங்கிலாந்துக்கு போகணும், ஆஸ்திரேலியா போகணும், நீ துபாய் போகணும், அங்க போகணும், இங்க போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறக்காதான் பண்றாங்க. ஆனா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மிக முக்கியமான ஒன்றை, அடிப்படையான ஒன்றை மறந்து விடுகிறார்கள். பைபிள பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். உங்க குழந்தை எத்தனை டிகிரி படிக்கட்டுங்க, இந்த ஒரு பைபிளுக்கு இணையாக இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. முதல்ல அப்பா அம்மா படிக்கணும். நீங்க தான் முதல் ஆசிரியர். முதல் நீங்க டெய்லி காலை எழுந்து பைபிளை படிக்கணும். வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் பைபிள் படிச்சுக்கிட்டே இருங்க. அப்பொழுது குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள். வீட்டில ஆளுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வீடு, சில வீடுகள்லாம் வசதியான குடும்பத்தில் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு டிவி, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கம்ப்யூட்டர், ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு கம்ப்யூட்டர், ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு ஏசி வாங்கி வைக்கிறாங்க. ஒரு பைபிள் வாங்கி வை. நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அன்பிக்கினவர்களை வீடு கிரகப் பிரசம் பண்றாங்கன்னா சாமியார் வர்றதுக்கு முன்னாடி அந்த வீட்டு கட்டின என்ஜினியர் இந்துக்காரன் வச்சுங்களே அவங்க ஒரு பூஜாரி கொண்டு வந்து நம்ம கத்தோலிக்க வீடுகள்ல முதல்ல பூஜை நடத்துறாங்க. காலையிலே வந்து பூஜை பண்றாங்க, திண்ணூர் எல்லாம் பூசுறாங்க, நிலைக்கால்கள் எல்லாம் திண்ணூர் பூசி சந்தனம் பூசி குங்குமம் வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி சாமியார் இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் சாமியார் வர சொல்றாங்க, கூட்டிட்டு வர்றாங்க. நீங்களே எது கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க? நீங்களே எது கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க? கேட்டா ஐயோ அவங்க இந்துக்கள் முறைப்படி அவங்க அவர் கட்டினார்ல அதனால அவர் முறைப்படி செய்யறாரு அதனால அவங்க இஷ்டப்படி நடத்து. அந்த வீடு யார் வாணும் வீடு தானே, நீ தானே வாழப்போகிறாய், நீ சொல்லணும். அங்கதான் உன்னுடைய நற்செய்தி பணியை சொல்லணும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழப்போகிற இடம். நீங்க யாரு, நீங்க நீங்க கட்டுறது உங்க பூஜை நன்றி பூஜைனா நீங்க உங்க கோயில பூஜை பண்ணிட்டு வாங்க, உங்க மத வழக்கப்படி பண்ணிட்டு வாங்க. இது ஆண்டவர் வாழப்போகிற இடம், கிறிஸ்துவ இல்லம். இதுல நீங்க தயவு செய்து பூஜை பண்ணாதீங்க. சில வீடுகளை வந்து யாகம் நடத்துறாங்க. என்ன கிறிஸ்தவங்க நீங்க? இதை விட சில பீத்த கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. என்ன தெரியுங்களா, அதிகாலையில பசுமாட்டை வீட்டு கொண்டு போய் நடு வீட்டுல ஒண்ணு கடி வைக்கிறாங்க. நாலு கால நிக்க வச்சு ஒண்ணு கடி வைக்கிறாங்க.
அருவிகட்டு ஜென்மங்கள். கேட்டா யாரோ ஜோசியக்காரன் சொன்னானா, பசுமாடு வீட்டுல வந்து ஒண்ணு கடிச்சா எல்லா வளமும் நிறைஞ்சிருக்கணும். நாத்தம் எடுத்த கிறிஸ்தவ குடும்பம். நான் ஒரு வீட்டுக்கு போறேன், பிளஸிங் கூப்பிட்டுருக்காங்க, நான் உள்ள போறேன், அப்பதான் பசுமாடை கூட்டு ஒண்ணு கடிச்சு கூட்டிட்டு வராங்க. ஒண்ணு கடிச்சுக்கிட்டே இருக்கு, அப்படியே கூட்டிட்டு வராங்க. சலக்கு சலக்கு சலங்கு மாடு ஒண்ணு கடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்படியே கூட்டிட்டு வர்றாங்க, வெளியே கூட்டிட்டு போறாங்க. நான் அப்படியே வண்டி எடுத்து வீட்டுக்கு போயிட்டேன், பாரிஷ் போயிட்டேன். பின்னாடி ஒடியாக வந்தாங்க. இல்லைங்க, நான் சொன்னேன், இந்த தீர்த்த சம்பளக்கிற தீர்த்தம் சரியில்லைங்க, இது என்ன சும்மா தண்ணி உப்பு போட்ட தண்ணிங்க, ஆனா பசு மாடு பாருங்க ஒண்ணு கடிச்சிருக்கு, பின்னாடி ஒண்ணு கடிச்சிருக்குது, அது வீடு பூரா தெளிச்சிருக்கீங்க, அதை விடவாங்க பெரிய ஆசீர்வாதம். இனிமேல் தயவு செய்து என் வீட்டு இந்த கோயில் பக்கம் எட்டி பார்த்துறாங்க, ஓடி போங்க. என்னடா கிறிஸ்தவ தீர்த்த ஜனங்கள், வேற பங்குல வந்து எங்க கவுண்டம்பாளைய பங்குல ஒரு வீடு கட்டிருக்கிறார்கள் வந்து, ஃபாதர் இந்த மாதிரி எங்க பாதத்துல லெட்டர் வாங்கினது இருக்கேன், இந்த மாதிரி எங்க வீடும் பிளஸ் பண்ணிருக்கு, தயவுசெய்து வாங்க, வந்து பிளஸ் பண்ணுங்க ஃபாதர். எத்தனை மணிக்கு வரலாம்? 10 மணிக்கு வாங்க ஃபாதர். இல்லப்பா, எனக்கு 10 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து வரட்டுங்களா? இல்ல ஃபாதர், தயவுசெய்து 10 மணிக்கு வாங்க ஃபாதர், பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு கெஞ்சினார். ஏதோ இது வில்லங்கமா இருக்கும் போல தெரியுது. நான் சொல்லிட்டு நான் கரெக்டா 10 மணிக்குன்னா 9 வரைக்கும் போயிட்டேன், பைக் எடுத்துட்டு போறேன். தூரத்துல இருந்து பாக்குறேன், கீழே வீடு, அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கட்டிருக்கிறாரு. இங்கிருந்து பாக்குற ஒரு பூசாரி வேப்பலை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, மாவலை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, மணி அடிச்சு பூசை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த சந்தன சந்தனம் துண்ணூர்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆட அறிவுகட்ட ஜென்மங்களே, அப்புறம் எதுக்குடா என்னை கூப்பிட்டீங்க என்று சொல்லிட்டு நான் பைக் எடுத்து கிளம்புற போது அங்கிருந்து உடையாரா இருந்தாலும் வெளியே நின்றுகிட்டு இருக்கான், அந்த பூஜை நடக்குது, இவன் கையை கட்டி நின்றுகிட்டு இருக்கான். உடையறான், ஃபாதர் 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 வாங்க ஃபாதர். யார் ஏ நீ கிறிஸ்தவனா? ஆமா நான் தான். இது யார் யா பண்ண? இல்லைங்க, அவங்க வீட்டுக்காரங்களெல்லாம் அப்படின்னு பக்கத்துக்கெல்லாம் சொன்னாங்க, இது நல்லது நடக்க பண்ணான். நான் உங்க பங்குசாமி அடிச்சு வரேன், உங்க குடும்ப அட்டையை கொண்டு மரியாதை கோயில கொடுத்துட்டு நீ இந்து கோயில சேர்ந்து இந்துவாவே இருந்துக்க, நீ தயசல் தெரியும் மன்னிச்சு போய் அமிச்சுட்டு பைக் எடுத்து நான் வந்துட்டேன். என்ன அறிவு கேட்டதானோ கேட்ட ஒரு காரணம், அவங்க இந்துக்கு அந்த என்ஜினியர் வந்து இந்துக்கள், அவங்க மறுபடி பண்றாங்க பூஜை, பூமி பூஜைக்கு அடிக்கல் நாடுறதுக்கு முன்னாடி பங்குசாமியா இருக்கு முன்னாடி அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுறாங்க. என்னையா என்னையா நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அப்படி நீ வீட்டுல பைபிள் படிக்க நினைக்கிற, நீ பைபிள் படிக்க நினைச்சுட்டு இருக்கிற, நீ எத்தனை வேணாலும் என் ஒரே தெய்வத்தை விட்டு நீ என்ன வேணா பண்ணிப்பாரு, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருக. இந்த பக்கம் பார்த்தா இதையும் சமாளிச்சுக்கிறது, இந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் சமாளிக்கிறது. இஸ்ரேல் யூத மக்கள் மாதிரி அந்த ஊர்ல போனா அவங்க என்ன சொல்லணும் அது மாதிரி நடக்கிறது. உனக்கு சொந்த சொந்த சுயபத்தியம் உனக்கு இருக்காதா? இதெல்லாம் எதுக்கு கோயிலுக்கு போற, நன்மை வாங்குற? நீயே எப்படி உன் பிள்ளைகளும் எப்படியா இருக்கும்? அடிப்படையே இல்லை பைபிள், அடிப்படை ஒரு தடவை கூட பைபிள் படிச்சிருக்க மாட்டேன். ஏதோ ஓசியில கிடைச்சா வாங்கி வைக்கிற ப்ரோட்டஸ்டன்ஸ் யாராவது கீடியன் பைபிள் வாங்கி கொடுத்தா வீட்டுல 5-6 பைபிள் வாங்கி அடிக்க வச்சுக்கிறது, ஒரு நயா பைசா படிக்கிறதுல வீட்டுல அத்தனை நியூஸ் பேப்பர் வாங்கி போடுறது, அத்தனை வார பத்திரிகை மாத பத்திரிகை எல்லாம் வாங்கி படிக்கிறது, ஒண்ணு விடாம படிக்கிறது. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கூட பைபிள் படிக்க மாட்டீங்களா? உங்க வீட்டுல சில பேர் பாருங்க, வீட்டுல பைபிள் இருக்கும், அது அதுக்கு மேல நியூஸ் பேப்பர் கிடக்கும், ரிமோட் இருக்கும், எல்லாமே எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பாங்க. பைபிள் தானே போட்டு எடுக்கும், அடியில பிடிச்ச எடுப்பாங்க. சாபம் நிறைந்த சூழல் அது. நாய் பெற்ற தெங்கம் பழம், நாய்கிட்ட ஒரு தேங்காய் போடுங்க உருட்டிக்கிட்டே அலையும், சாப்பிடவே சாப்பிடாது. அது மாதிரி பைபிள் வீட்டுல இருக்கு, ஒரு நயா பைசா பிரயோஜனப்படாது.
என்ன நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்க? எதிர் கிறிஸ்தவங்க நீங்களா? எதிர் கிறிஸ்தவர்கள், ஆன்டி கிரைஸ்ட் சொல்றோம்ல அவங்கதான். அன்பிக்கினவர்களை முதல்ல மத்தெல்லாம் பார்க்கணும், முதல்ல பைபிள் முழுசா படிக்கணும், முழுசா படிச்சிடணும். முழுசா படிச்ச பிறகுதான் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். திவ்ய அதுக்கு பின்னாடி பூசைக்கு போனா பூசையினுடைய மகத்துவம் தெரியும், நற்கரனுடைய மகத்துவம் தெரியும், இறை வார்த்தையினுடைய ஆற்றல் நமக்கு புரியும். அந்த நூற்றுவ தலைமை சொல்ல, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வராதிங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க என் பையன் குணமடைவான். இப்படிப்பட்ட விசுவாசனை கண்டதில்லை என்று சொல்லுகிறார். ஏன் அவன் சொல்றாரு? நூற்றுவ தலைமை சொல்ல, ஆண்டவர் பாருங்க எனக்கு கீழே நிறைய படை வீரர்கள் இருக்கிறாங்க, ஒருவனை நோக்கி வா அப்படின்னா வருகிறான், போ அப்படின்னா போகிறான். எனக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் என் வார்த்தைக்கு, இது செய்யப்பான உடனே அவன் செய்கிறான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க என் ஊழியன் குணமடைவான். நீங்க போங்க, நீங்க நினைச்ச மாதிரி, நீங்க விரும்பின மாதிரி நடக்க போங்க. ஆண்டவர் சொன்ன அதே நேரத்தில் அவன் குணமாக்குறான். அதே ஆற்றல் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது இயேசு சொன்ன வார்த்தையினுடைய ஆற்றல் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கு. இது தமிழ்ல இருக்கலாம், இங்கிலீஷ்ல இருக்கலாம், மலையாளத்துல இருக்கலாம், கன்னடத்துல இருக்கலாம், எந்த மொழியில் வேண்டுமானாலும் இந்த பைபிள் இருக்கலாம். நமக்கு தெரிந்த மொழியிலே ஆண்டவர் இந்த பைபிளை கொடுத்திருக்கிறார். நாங்க எவ்வளவு பாக்கியம் பெற்றவங்க. இன்னும் நிறைய பேர் பல மொழி பேசுகிறவங்க மொழிகளிலே பைபிள் இன்னும் இல்லை. ஆனா நமக்கு நம் தாய்மொழியிலே இந்த தமிழ் மொழியிலே இந்த திருவிவிலியம் கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதுக்காக எத்தனை லட்சம் கோடான கோடி பேர் உழைக்கிறாங்க. அன்பிக்கினவர்களே, பயனற்ற கிறிஸ்தவர்கள் நாம். இந்த பைபிளை படிக்கலன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளைகள் நாம். அப்பா அம்மா பேச்சு கேட்கிறவன் நல்லா இருப்பானுங்க, அப்பா அம்மா பேச்சு கேட்காத பிள்ளைகள் அத்தனை பேரும் பின்னாடி கஷ்டப்படுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல பிரச்சனையாவே இருக்குது, பிரச்சனையாவே இருக்கு, என்னைக்குதான் பிரச்சனை தீர்மோ தெரியல, நீ பைபிள் படிக்கிறியா? ஒரு ஆள் சொல்றான், அதை பைபிள் படிச்சு நீங்க சொன்ன மாதிரி பைபிள் படிச்சு அன்னையில இருந்து பிரச்சனையாவே வீட்டுல பிரச்சனையா இருக்கு. ஆமா, பைபிள் படிச்சா சாத்தா சும்மா இருப்பானா? எப்படியாவது பைபிள் கீழே வைக்க, நீ படிக்கிறியா? ஐயோ, பைபிள நான் எடுத்தாவே பிரச்சனையா வருது, அதனால அன்னையில இருந்து படிக்கல. இதுதான் சாத்தான் விரும்புகிறார். முன்கள் நடிகளை விதைக்கப்பட்ட விதை போடுற நீங்க தான். பிரச்சனை வந்த உடனே பைபிள விட்டு படிக்க நிறுத்துறீங்க பாருங்க. போற போக்குல வழியோரத்தில் விதைக்கப்பட்ட விதைகள், போற போக்குல பத்தாம் போல வீட்டுல அப்படியே கொடுக்குறாங்க, வாங்கி வச்சுட்டு வீட்டுல சும்மா வச்சுக்கிறது. கோரமா பைபிள் அவங்க வீட்டு ஓரத்துல டேபிள் ஓரத்துல வச்சிருப்பாங்க, எங்கேயாவது மூலையில வச்சிருப்பாங்க. பறவைகள் வந்து அடிச்சிட்டு போற பறவைகள் என்னென்ன? நியூஸ் பேப்பர். இது பைபிள் வாங்கியிருப்பாங்க, வழியோரத்து விதைக்கப்பட்ட விதை நியூஸ் பேப்பர் வந்து மேல விழுகும், பார பத்திரிக்கை மேல வந்து விழுகும், செல்போன் வந்து விழுகும், ரிமோட் வந்து விழுகும், துணிமணி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். பல புத்தகங்களுக்கு அது கிளாஸ் குழந்தைகளோட புத்தகங்கள் எல்லாம் கிடைக்கும், அது அப்படியே மறைஞ்சு போயிடும். பறவைகள் வந்து அப்படியே மறைச்சிருக்கும். கொஞ்சம் மண் இருக்கிற நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகள் அப்படின்னா கொஞ்சம் அறகுறையா விசுவாசத்துல வருவாங்க. பைபிள் டெய்லி படிங்க அப்படின்னா, சரி பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி படிப்பாங்க? டெய்லி காலை எழுந்தோனே வேலைக்கு போகும்போது ஒரு குச்சி எடுத்து சொருகி இப்படி பார்ப்பாங்க, குச்சி எடுத்து சொருகி என்னை விரும்புகிற அனைவரும் என்னிட வாருங்கள், என் கனிகளை வயிறாறு உண்ணுங்கள். ஆஹா, சீரா காகமம் 24:19 அருமையான வசனம் வந்துருச்சு. ஆஹா, வயிறாறு உண்ணுங்கள் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நல்லா கொடுப்பார். நாளை காலைல வரும்போது வேற பக்கம் இந்த குத்துவாங்க, குத்தி விட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு வண்டியும் நாலு நீளமும் நான்கு, சரி சரியில்லை, சரி இன்னொரு தடவை குத்துக்கலாம், இந்த பக்கம் பார்க்கலாம். என் வேதனைகள் பெருகிவிட்டு என் துன்பத்திலிருந்து விடுவித்தலாம். ஐயோ பிரச்சனையா வருது, ஐயோ வேணாம், இன்னொரு தடவை பார்க்கலாம், இந்த பக்கம் பார்க்கலாம்.
எலோயி எலோயி லம சபக்தனி என்று ஒரு ஐயோ என்ன பிரச்சனையா வருது. இவங்களுக்கு நல்ல வார்த்தை வர்ற வரைக்கும் திரும்பி திரும்பி குத்தி குத்தி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வழியோரத்து விதைக்கப்பட்ட விதைகள், மண் இருக்காது, வேர் இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனை தப்பான வார்த்தைகள் வரும்போது குளாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சாலு போவாங்க, ரொம்ப பக்தியா இருப்பாங்க, சாலக்குடிக்கு போவாங்க, அந்த ஜபக்கூட்டம் போவாங்க, அங்க நடக்குது, இங்க எம்மா அவசரம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓடுவாங்க. போயிட்டு வந்த பிறகு ஒரு ஒரு வாரம் பாருங்க, பைபிள் தூக்கிட்டு அலைவாங்க அப்படியே. பிரதர் குட் மார்னிங், குட் மார்னிங் பிரதர், குட் மார்னிங் ஃபாதர், நல்லா நல்லா இருக்கு பிரதர், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, எஸ் நன்றி ஆண்டவரே, இயேசு இயேசுப்பா, இயேசு நன்றி நன்றி ஆண்டவரே அப்படின்னு ஒரு வாரம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் கொஞ்சம் சார்ந்தவரோன்னு இப்படி பைபிள் கொஞ்சம் இப்படி இறங்க, அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பைபிள் இப்படி இறங்கியிருக்கேன், அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கிட்டு வருவாங்க. சார் குட் மார்னிங், குட் மார்னிங், அது பிரைஸ் தி லார்ட் எல்லாம் போயிடும் அப்படியே. அப்புறம் பார்த்தா அடுத்த வாரம் நான் இப்படியே பைபிள் வச்சுட்டு வந்துடுவேன். பிரச்சனை வரும், முட்கள் பிரச்சனை வந்தா அப்படி விட்டுருவான். வேர் இருக்க, அந்த கொஞ்சம் மண் இருக்கிற நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகள் அப்படி வேர் இல்லாம காஞ்சு போயிரு, அப்படிதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிருக்கணும். அடுத்த மறு வருஷம் போகும்போது, அடுத்த வருஷம் மறுபடியும் அந்த ஜப கொடுத்து போகும்போது மறுபடியும் பைபிள் தூக்கிறான். பிரைஸ் லார், இந்த பக்கம் வச்சுக்கோங்க, ஹலோ ஹலோ யார் பிரைஸ் லார் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் பந்த பண்ண மாட்டாங்க, பேக்ல வச்சிருப்பாங்க, எங்க போனாலும் தன் பைபிள் வச்சுக்கோங்க. டைம் கொஞ்சம் கிடைச்ச உடனே பைபிள் படிப்பாங்க. ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு, உடனே பைபிள் படிச்சுக்கிட்டேன், என்ன நடந்தாலும் சரி பைபிள் படிச்சுக்கிட்டே. ஒரு முறை ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். அந்த காலேஜ் போயிருக்கிற பொழுது அந்த பிரின்சிபலுக்கு எனக்கு நல்ல பழக்கம், அவரும் எனக்கு நல்ல நண்பர். அவர் ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சி போன உடனே அந்த பிரின்சிபல் அவர் முகத்துல பார்த்தா பயங்கர கவலை. இனி வருத்தது, ஃபாதர் பிளீஸ் கம், வெல்கம் ஃபாதர், சந்தோஷம் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டாரு. அப்படியே மனசு பூரா பாரமா தெரியுது அவருக்கு, ஏதோ ஒரு கவலை. ஏன்னா ஒரு பெரிய கல்லூரி அனுபவம் பண்ணும் சாதாரண விஷயம் இல்லை இல்லையா. அவர் முகத்துல அவ்வளவு வேதனையின் சுவடுகள். அப்படியே உட்கார்ந்துருக்கிறார், எங்கிட்ட நல்லா பேசுறாரு. உடனே ஓடி போய் அந்த ஆபீஸ் சேர்ல உட்காந்துக்கிட்டு பைபிள் திறந்து வச்சிருக்காரு, உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவ்வளவு எல்லாத்தையும் பக்கமா அரேஞ்ச் பண்ணிட்டாரு. எல்லா நிகழ்ச்சி நடக்கிறது, எல்லாத்தையும் பொறுப்பு கொடுத்து நடந்துகிட்டு இருக்கிறது. இருந்தாலும் உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் இருக்கு போக்குறாங்க நடக்குது. எங்களுக்கு எல்லாம் டீ கொடுக்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாரு, பக்கமா அரேஞ்ச் பண்ணிட்டாரு. ஓடி போய் உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கிறார். படிச்சுட்டு என்று வரும்போது முகம் காலம் அப்படியே சந்தோஷமா வருகிறார். மறுபடியும் பேசுறாரு, அப்புறம் எங்க போறாரு, மறுபடியும் ஒண்ணு மறுபடியும் வர்றாரு, உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கிறார். அன்றைய அந்த நிகழ்ச்சி அவ்வளவு சிறப்பாக அமைந்திருந்தது. அன்பிக்கினவர்களே, அவ்வளவு கலவரத்திலும் கூட அவர் பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தார். அத்தகைய ஒரு நல்ல நிலம் அவங்கள் போல இருக்க வேண்டும். நாமும் பைபிளை படிக்கணும், பைபிள் எடுத்து வச்சிருக்கணும். நம்ம எங்க போனாலும் டைம் பிரேக், லஞ்ச் பிரேக் முடிச்சு சாப்பிட்டாச்சா போய் தம் அடிக்காம மற்றவங்கள்ட்ட பேச அரட்டை அடிக்காம உட்காந்து பைபிள் படிக்கணும். உங்களை பார்த்து விண்ணக தந்தையை அவர்கள் போற்ற வேண்டும். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, அதைத்தான் தந்தை விரும்புகிறார். நல்ல நிலமாக நாம் இருக்க வேண்டும். நாம தான் பண்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களை பண்படுத்த வேண்டும், நம்முடைய காதுகளை பண்படுத்த வேண்டும், நம்மை நாவு பண்படுத்த வேண்டும், நம்முடைய உடலை பண்படுத்த வேண்டும். இறை வார்த்தையை நல்ல நிலமாக நம்மை மாற்றிக்கொண்டால் தான் இந்த இறை வார்த்தை பலன் கொடுக்கும். கோயில வந்து பைபிளே படிக்காம வந்துபடி பைபிள் எல்லாரும் பைபிள் எடுத்து படிக்கும்போது கை விட்டு உட்கார்ந்து தான், இது பண்படுத்தப்பட்ட உடம்பு அல்ல, மனசு அல்ல, நல்ல நிலம் கிடையாது. உள்ளுக்கு முட்கள் கிடக்கிறது, பாறை இருக்கிறது, சாலையோரம் நிறைய நிரம்பி கிடக்கு. நம்முடைய உயிரின் மத்தியில இறை பிரசனம் இருக்கு, ஆவியானவர் இருக்க வேண்டும். பாதி பூசிக்கு வந்து நன்மை வாங்கினா நன்மை அது பலன் கொடுக்க நினைக்கிறீங்க? இறைவாத்தி எப்படி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விரைவாத்தி பலன் கொடுக்குதோ அதே போல திருப்பலி முழுமையாக பங்கெடுக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த திருவிருந்து நற்கரணையும் பலன் கொடுக்கும். இறைவாத்தையும் திருவிருந்து முழு பலனை கொடுக்கும். பாதி பூசிக்கு வந்தா நீ நல்லா இருக்கு நல்லா இருப்பீங்க நினைக்கிறீங்களா? பாவ சிங்கத்தை பண்ணாம நன்மை வாங்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறீங்களா? குளிக்காம அழுக்கு ட்ரெஸ் போட்டு சென்ட் அடிச்சுட்டு வர்றதுக்கு சமம் அது. பல்லு விளக்காம 10 பண்ணு சாப்பிடறதுக்கு சமம் அது.
முகக்கவசம் இல்லாம ரோட்ல சுத்துறதுக்கு சாமா. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தகப்பன் இறைவா, நாங்கள் நல்ல நிலமாக எங்களை மாற்றக்கூடிய முயற்சிகளிலே எங்களுக்கு உதவி தரணும். எங்கள் கண்கள் காணவும், காதுகள் கேட்கவும், கீழ்ப்படியவும், அதனால் உம்முடைய நீ தருகிற குண நலன்களை பெற்றுக்கொள்ள அருள்தார். நாங்கள் 100%, 30%, 60%, 5%, 2% நாங்கள் பலன் கொடுக்க எங்களுக்கு அருள்தார். நாங்கள் மேன்மேலும் பலன் கொடுப்பதிலே வளர்ந்து நாங்கள் மிகுந்த கனி தரவும், அந்த கனிகள் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு அருள்தார். இந்த மண்டாட்டுக்கள் எங்கள் ஆண்டவரும் திருமகருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மண்டாடுகின்றோம். நம்பிக்கையை அறிக்கை சொல்வோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நாம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். கண்களை மூடி நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். முக்கியமாக ஒரே ஒரு மன்றாட்டுக்காக நாம் ஜெயிப்போம். நாம் அனைவரும் திருவிவிலியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுவரை படிக்காமல் இருந்தால் இனி தினமும் இந்த நாளிலிருந்து அடுத்த வருடம் இதே நாளுக்குள் முழுமையாக ஒரு முறை பைபிளை முழுமையாக படித்து விடுவோம் என்று வாக்கு கொடுப்போம். ஏற்கனவே படித்திருந்தால் இன்று மறுபடியும் நாம் ஆரம்பிப்போம். இன்றிலிருந்து அடுத்த வருடம் இதே நாள் வரைக்கும் நாம் திருவிவிலியத்தை முழுமையாக படிக்கின்ற முயற்சியில் ஈடுபடுவோம். முழுமையாக படித்து அந்த இறைவாத்தினால் வாழ்வு பெற இறையருளை கேட்டு மன்றாடுவோம். கண்கள் முடிஞ்சு ஜெயிப்போம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவருக்கு வாக்கு கொடுப்போம். இந்த மண்டாட்டுக்கள் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மண்டாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலே நிறைவா நீ வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவலமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரை அனைத்துலே நிறைவா நீ வாழ்த்த பெறுவீராக. ஏன் என்பது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை மக்குப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானிப்பல் எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முந்தைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் தத்துவமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தை அறிந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உன் திரும நின்றும் கூலியும் பெரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டு இறைவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்கு பரவி இருக்கும் முதல் திரு அவையை நினைவு கொண்டிருந்தாலும் எங்கள் திரு தாமஸ் அக்வைனாஸ் ஏனைய ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். திரு நிலையினராகி அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தளும். நீர்வலிலிருந்து உடம் அழைத்துக் கொண்ட கிளமன்ஸ் ஜெனிஃபர் என்பவரை நினைவு கொந்திரளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தளும். மேலும் உயிர் தழும் எதிர்நோக்குடன் துயில்குளம் எங்கள் சகோதர சகோதரி நினைவு கொந்திரளும். கண்களை மூடி இருந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இருந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் துருமக ஒளியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணியத்தானப்படுத்த மரியாள், அவருடைய கணவரானப்படுத்த யோசிப்பு புனித்திருத்துதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராய் இந்தோர் எங்கள் பாதுகாவலியார் புனித சலைத் மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியா பொழுந்தது வரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பனின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எமது பெயர் தூயதென போற்ற பருக, எமது ஆட்சி வருக, எமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டவரே. தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமும் அன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நலமாய் இருப்பமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கு பேரின்பத்துக்காம் மீப்பரா இயேசு கிறிஸ்தன் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றதுமதி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்துருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்விராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மருந்து உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குனவர். இச்செம்மரின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் போரிவோ. அச்சிட செலவை அடையாளத்தினால் எங்கள் சத்துக்கிடமிருந்து வச்சு தரலும். எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே பிரைசுலால் ஹலெலுயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே